நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்க மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது தமிழகத்தில் குறைந்து காணப்படுவதை நம்மால் தெளிவாக அறிய இயல்கிறது. அது மட்டுமல்லாத உட்பகுதிகளில் காற்று முறிவு பல்வேறு இடங்களிலும் ஏற்பட்டிருப்பதையும் நம்மால் காண இயல்கிறது. ஆகையினால் அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்தில் பல இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. புதுச்சேரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பார்த்திங்கனாக்கா புதுச்சேரி மாநகரிலேயே சில இடங்களில் மழையானது சிறப்பாகவே பதிவாக இருக்கிறது. அதுவும் நேற்றைய தினம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 155 மில்லிமீட்டர் அளவு மழையானது சில மணி நேரங்களில் புதுச்சேரி நகர பகுதிகளில் பதிவாகிவிட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவை போக கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளிலும் 121 மில்லிமீட்டர் அளவு மழையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இவை மட்டுமல்லாது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, கடலூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அது எந்த பகுதின்னு கேட்டிங்கனாக்கா தொழுதூர், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 140 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. இவை போக வீரகனூர், இதுவும் சேலம் மாவட்ட பகுதி தான், அந்த பகுதிகளில் ஒரு 114 மில்லிமீட்டர் அளவு மழையும், அரியலூர் மாவட்டம் செந்துறை சுற்று வட்டார பகுதிகளில் 108 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேன்கொண்டபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் 105 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. இவை தவிர்த்து ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதிகள், இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி தான், ஸோ ஊத்தாங்கரை தாலுகா அலுவலகத்தில் 100 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. ஸோ நிறைய இடங்களில் பரவலாக பார்த்திங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் மழையானது பதிவாகி இருக்கிறது. நேற்று பதிவான மழை என்பது நாம் எதிர்பார்த்திருந்ததை விட அதிகப்படியான மழை தான். அப்போ அடுத்த 24 மணி நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யூகிக்க முடியும். ஓரளவிற்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான மழை நேற்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. இன்றைய தினத்தை நம்ம எதிர்பார்த்தே இருந்தோம். இன்றைய தினம் வந்து ஓரளவிற்கு பரவலான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதைப் போல் நேற்று முன்தினமே நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். பட் நேற்று வந்து ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸில் அந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்து வச்சேன். பட் நேற்றே பார்த்திங்கன்னாக்கா சில இடங்களில் ரொம்ப அதிகப்படியான மழையானது பதிவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னாக்கா சில இடங்களில் நேற்றைப் போலவே வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இப்போ நிலை என்னென்னாக்கா இந்த டோட்டல் திங்ஸும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்குது. இப்போ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு இடத்துல ஒரு நாள் மழை வந்து பதிவாகுது, இந்த வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் அப்படிங்கும் பொழுது அடுத்த நாள் மிக சாதகமான அமைப்புகள் இருக்கும் பொழுது தான் அந்த பகுதிகளில் ஓரளவிற்கு சிறப்பான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். பட் கடந்த சில நாட்களில் நிகழக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்குது. ஸோ நேற்றைய பேட்டர்னையே இன்றைக்கும் அது தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று பதிவான பகுதிகளுடன் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் வேறு சில இடங்களிலும் மழையானது சிறப்பாகவே பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். நான் இன்றைக்கி மட்டும் இதை சொல்லலை, அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பதே குறிப்பாக இன்றைக்கு தேதின்னு பார்த்திங்கனாக்கா 10/8/2024 ஆகஸ்ட் மாதம் 10 நாள் 2024 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:30 மணியாகிறது. இப்போ 3:30 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸில் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஓரளவிற்கு இம்ப்ரூவ் ஆக தொடங்கியிருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக தான் இந்த மணல்மேடு மற்றும் காட்டுமன்னார் கோயில் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், இந்த குமராட்சி மாதிரியான பகுதிகளில், அதே மாதிரி சுத்தமல்லி மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை என்னால் வந்து பார்க்க முடிந்தது. ஸோ அந்த இடத்துல அந்த ரீஜியனில் லேட்டாக தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதே போல் தான் இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம வடகோடி மாவட்டங்களான ராணிப்பேட்டை மாவட்டத்தில், ராணிப்பேட்டை மற்றும் சோளிங்கரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், இவை தவிர்த்து ராணிப்பேட்டை மற்றும் பையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஸோ ஒரு சில இடங்களில் தான் சிறிய அளவிலான மழை மேகம் தான் இது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து முன்கூட்டியே வழக்கமாக வந்து நடக்கும், இப்போ கொஞ்சம் லேட்டாக இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் வெப்பசலன மழையானது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. கும்மிடி பூண்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. தென்னூல் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக உசிலம்பட்டி வத்தலகுண்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், உசிலம்பட்டிக்கு நெருக்கத்தில் செட்டியாப்பட்டி மாதிரியான பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இது வந்து ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதி,
அதே போல் நத்தத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட ஒரு சில இடங்களில், குறிப்பாக அந்த மலைப்பாங்கான இடங்களிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பொன்னமராவதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், பொன்னமராவதி திருப்பத்தூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம். அந்த பகுதிகள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா திருக்குழம்பூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல் கட்டியாண்டிப்பட்டி அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஸோ சிறு சிறு மழை மேகங்களாக இருப்பதனால நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இவை தவிர்த்து வெள்ளக்கோயில் மற்றும் மூலனூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும், அதே போல் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் வேடன்சந்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும், குறிப்பாக முட்டிநாயக்கன்பட்டி, பழையப்பட்டி இந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ ரேடார் இமேஜஸில் இந்த பகுதிகளெல்லாம் ஸ்டாம் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருப்பதை போன்று நமக்கு தெரிய வருகிறது. இந்த ரேடார் படம் வந்து ஒரு பிற்பகல் 3:25 to 3:30 பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில், ஸோ தென்னூல் மாவட்டங்களில் இப்போ இந்த உசிலம்பட்டி அருகிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வருது இல்லையா, ஸோ ஆப்வியஸ்லி மழையானது தென்னூல் மாவட்டங்களில் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். தேனி மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் உண்டு. மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்த வரையில். அங்குமிங்கமாக அந்த மழையானது பதிவாகும். இரவு நேரத்தில் மழையானது தீவிரம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது அதுதான். ஒரு நைட்டை எட்டும்போது தான், இந்த நைட்டு நேரத்தில் தான் பார்த்திங்கனாக்கா ரொம்ப உக்கிரமடையுது. அந்நள்ளிரவை தாண்டியும் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் சில இடங்களில் மழைப்பொழிவை வழங்கி கொண்டே இருக்கிறது. ஸோ அதை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம் இதற்கு முந்தைய சில நாட்களில். ஸோ இன்றைக்கும் அதே பேட்டர்னையாக அதை வந்து ஃபாலோ பண்ணோம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் வெப்பசலன மழை மேலும் உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ தமிழகத்தில் இன்னுமுமே நம்ம பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். திருச்சி மாதிரியான உள் மாவட்ட பகுதிகளிலும் நம்ம கனத்த மழையை வந்து எதிர்பார்க்கலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வட உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எதுக்கும் கொஞ்சம் இந்த விஷயம் தொடர்பான எச்சரிக்கைகள் நிச்சயமாக விடுக்கப்படும், அதில் மாற்றங்கள் கிடையாது. ஏன்னா மாதிரிகள் எப்படியும் அதை வந்து காட்டிடும், பிக் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து அதிகாரபூர்வமான அமைப்பு சார்பிலும் எச்சரிக்கைகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஊடகங்களில் அதை வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியே காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ எல்லா இடங்களிலும் நமக்கு வந்து செய்திகள் முன்கூட்டியே வந்து சேருவது, அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கா அப்படிங்கிறத விட, அதாவது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, அது குறைவாக இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு நெகட்டிவான சைடு எடுக்க முடியாது, அது நடக்காத அப்படிங்கிற மாதிரி ஒதுக்க முடியாது. ஸோ அந்த வகையில் எச்சரிக்கைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். ஊடகங்களும் கண்டிப்பாக இது தொடர்பான செய்திகளை வந்து வழங்குவாங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இருக்கிறது என்பதை போன்ற செய்திகள் எல்லாம் வெளியாகும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, நம்ம வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கோம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்புகள் உருவாகலாம். வழக்கமாக பார்த்திங்கனாக்கா அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் தான் சாதகமான அமைப்புகள் வந்து உருவாகும். ஸோ இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 அல்லது 4வது வாரத்தில் தான் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் ஓரளவிற்கு பெட்டராகும். பட்டு இப்போ என்னன்னாக்கா, இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பே வழக்கமாக ஒவ்வொரு வருஷமுமே இப்போ நிறைய ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த சேனல்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்கா யாரையே உட்கார வச்சு மைக்கை எடுத்து முன்னாடி காட்டி அவங்க முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று முன் வைக்கிறாங்க. சென்னை மூழ்க போகுதாமே, ஆமாம் அது தீவா போகுதுன்னு யாரோ ஒருத்தவர் வந்து சொல்கிறார். இன்னொருத்தவர் வந்து ஆமாம் சென்னையில் வந்து கடல் வந்து ஆட்கொள்ள போகுது, இந்த மாதிரி ஒரு ஆய்வு முடிவு வெளியாகி இருக்கிறது. ஆமாம் ஆய்வு முடிவு, தனியார் ஆய்வு முடிவு, அது தனியார் அமைப்பு செய்த ஒரு ஆய்வு முடிவு. அந்த ஆய்வுகள்லாம் எப்படி மேற்கொள்ளுவாங்கங்கிறதே இங்கே நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை. உண்மையில் சொல்லப்போனால் இப்போ கல்வி சார்ந்த நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்வி சார்ந்த நிறுவனங்களிலேயே நடத்தப்படக்கூடிய ஆய்வுகள் என்பது சில எப்படி சொல்கிறது சில விஷயங்களை மறைத்து சொல்லக்கூடிய அந்த ஆய்வு முடிவுகளாக தான் இருக்கும். மறைத்து சொல்லக்கூடியங்கிறத விட ஒரு நல்ல
பூமாக இருக்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்லணும், ஏதாவது ஒன்று சொன்னாக்கா அது வந்து கவன ஈர்ப்பாக இருக்கணும் அந்த ஆய்வு முடிவுங்கிறது. அதே சமயம் அதில் அங்கங்கே சில சில குறைபாடுகள் இருக்கும். ஸோ 90% வந்து ஒரு விஷயத்தில் முழு மனதாக உண்மை இருப்பதே வந்து எப்படி சொல்கிறது, 90% அதில் வந்து அக்யூரசி இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். இதைத்தான் நான் வந்து சொல்ல வரேன், 90% இது உறுதித்தன்மையானது அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம். அந்த ஆய்வு முடிவுகளிலேயே ஏதோ ஒரு தனியார் அமைப்பு ஒரு ஆய்வை எடுத்து எப்படி ஆய்வு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியுமா என்ன, எல்லா கடலோர பகுதிகளுக்கும் சென்று அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நிலையை எடுத்து அங்கு நிலவரக்கூடிய அந்த நிலவரத்தை அவர்கள் கண்டுபிடித்து மக்களிடம் பேசி அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்களை அறிந்து அதன் பிறகு செய்த ஆய்வு வந்து இது கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு ஆய்வு, ஆனால் இது வந்து கவனம் இருக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆய்வு முடிவு. முடிவுன்னு பார்த்தீங்கன்னாக்க சென்னை வந்து மூழ்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி, சென்னையை விட தாழ்வான பகுதிகள் இங்கே இருக்குது. இப்போ நாகப்பட்டினமே எடுத்திங்கனாக்கா நாகப்பட்டினத்தை விட கடல் மட்டம் உயர்வு தான், கடல் மட்டத்திற்கு கீழே தான் நாகப்பட்டினமே இருக்குது. இதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் நினைக்கிறேன். இப்போ சுனாமி வந்தது இல்லையா, சுனாமி வந்தப்போ பார்த்தீங்கனாக்கா அதிகம் அஃபெக்ட் ஆன பகுதிகளில் நீங்கள் டென்ஸ்லி பாப்புலேட்டடை விட்டுடுங்க, மக்கள் தொகை அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இடங்களில் அதிக உயிரிழப்புகள் வந்து ஏற்படும். அது வந்து மறுக்கிறதுக்கு முடியாத ஒரு விஷயம். ஆனால் நாகப்பட்டினத்தில் எவ்வளோ தூரம் தண்ணி உள்ளே வந்தது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளே பார்த்திங்கனாக்கா கடல் மட்டத்திற்கு சமமான இடத்துல வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கடல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே கடல் வந்து தெரியும், கொஞ்சம் தொலைவுலேருந்து பார்த்தாலே கடல் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது எப்படி நான் எதை சொல்ல வரேனாக்கா, உங்களுக்கு சென்னையை விட தாழ்வான பகுதிகள்லாம் இருக்குது தமிழகத்தில். இப்போ எதுக்கு சென்னையை டார்கெட் பண்ணுறாங்கனாக்கா அதுதான் பேசு பொருளாகும். சென்னையில் வந்து மழை அதிகமாக பெய்தால் அங்கே தண்ணீர் தேங்கி நிற்கத்தான் போகிறது தாழ்வான பகுதிகளில், ஏன்னா நீர்நிலைகள் கட்டிடங்களாக மாறிவிட்டது, நீர்வழி பாதைகள் அனைத்துமே வந்து சரியாக பராமரிக்கப்படலை. பழைய நீர்வழி பாதைகள்லாம் வந்து அதிக அளவிலான அர்பனைசேஷன் அதாவது நகரமயமாக்கலின் காரணமாக அதிக அளவிலான மக்கள் வசிக்க தொடங்கிட்டாங்க. அவங்களா போய் தொடங்கலை, அரசு அனுமதி பெற்று ஒரு தனியார் நிறுவனம் அங்கே வந்து கட்டிடங்களை கட்டுகிறது, அந்த கட்டிடங்களை வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டிடம் வரும்பொழுது அந்த கட்டிடத்திற்கு தேவையான விஷயங்களும் வரணும் இல்லையா, அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கே விற்கப்பட வேண்டும். அதனால் வியாபாரம் பண்ணுறதுக்காக சில பேர் வராங்க, அந்த பகுதிகளின் விலை உயர்கிறது, அதனால் அங்கே நிலம் உடையவர்கள் அங்கே அவர்களும் கட்டிடங்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்டிடங்களை அந்த நிலங்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க, அதை வாங்குபவர்கள் அங்கே கட்டிடத்தை கட்டுறாங்க, அங்கே டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து விலை வந்து உயர்கிறது. அப்படியே இது ஒரு மாதிரியான ஒரு பொருளாதார, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னு வச்சிங்கன்னா இது தொடர்பாக நம்ம வந்து பேசுவோம். இதெல்லாம் வந்து இந்த ஒரு காணொலியில் பேசுனா மழை வாய்ப்புகளை சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் 200 மில்லிமீட்டர் அளவு மழை, 150 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்தாலே சென்னை வந்து சென்னையினுடைய தாழ்வான பகுதிகள் வந்து வெள்ளக்காடாக தான் இருக்கும். அதில் என்ன, நீங்கள் இத்தனை வருஷமாக தானே பார்த்துட்ருக்கீங்க, மூழ்கு மூழ்குன்னு வந்து இந்த இன்றைக்கி நேற்று சொல்லலை, பல வருஷமாக வந்து சொல்லிகிட்ருக்கிறது தான். ஆனால் நீங்கள் வந்து நடக்கிறது என்னென்னாக்கா அந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தில் அங்கே பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து போன வருஷம் மிக்ஜாம் புயலில் டிசம்பர் மாதத்தில் இருந்த வெள்ளக்காடாக இருந்த அந்த பகுதி, அந்த 200 ஃபீட் ரேடியல் ரோடு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இன்னும் கட்டிடங்கள் அங்கே அதிகரித்திருக்கிறதா, கட்டிடங்கள் குறைவாக இருக்கிறதா, அங்கே தொழில் நிறுவனங்கள் அதிகரித்திருக்கிறதான்னு பாருங்கள், அதிகரித்து தான் இருக்குது. இது தவறுன்னு நான் வந்து சொல்லலை, வேறு வழி இல்லை எல்லாருக்குமே, அவர்களுக்கென்று. இப்போ ஒருத்தர் போய் ஒரு இடத்துல போய் 1 கோடி ரூபா பணத்தை போட்டார்னாக்கா அந்த இடத்த அவரால் விட்டு கொடுக்க முடியாது. அவர் வந்து தன்னுடைய உழைப்பை முழுக்க அந்த இடத்துல அவர் சேமித்த விஷயங்களை அங்கே ஒரு வியாபாரத்திற்காக அவர் முதலீடு பண்ணுறாருனாக்கா அந்த இடத்துல இருந்து அவரை வெளியேற சொன்னாக்கா அவர் வந்து வருத்தந்தான் வந்து படுவார். பட் யதார்த்தம் என்னன்னாக்கா இங்கே உட்கட்டமைப்புகள் என்பது செய்யப்பட்டு விட்டன, பட் இதற்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யோசிக்கணும். நீர்வழி பாதைகளை நம்மளால் முடிஞ்சுன்னா இன்னுமே அதிகப்படுத்தலாம். ஸோ எப்படியாவது இந்த தண்ணீர் தேங்கி நிற்காத வண்ணம் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு தான், ஆனால் முயற்சி பண்ணால்
இதிலிருந்து மீழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய டாபிக். இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னொரு நாள் நேரலையில் உட்காந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து விவாதிக்கணும். ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ நீலகிரி மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நான் தென் உள் மாவட்டங்களை சொல்லிட்டேன். ஸோ மதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. நெல்லை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். பட் எந்த அளவிற்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இவை போக நாம் பார்த்தோமையானால் மேற்கு உள் மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஈரோடு மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில், நாமக்கல் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில், சேலம் மாவட்டத்தில், அதே போல் தருமபுரி மாவட்ட பகுதிகளில், சேலம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதிகளில், கங்கவல்லி ஆத்தூர் மாதிரியான பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகலாம். கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு. வேடன்சந்தூர் கரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், வெள்ளக்கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான மணப்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில், சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் திருச்சி மாவட்ட பகுதிகளில், பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில், டெல்டாவில், தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் தான் சொல்கிறேன், தஞ்சாவூர் மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில், நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில், கடலூர் மாவட்ட பகுதிகளில், திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் விழுப்புரம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மழையானது பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கி மறுபடியும் அந்த இடத்துல ஸ்டாம் ஃபார்மேஷன் இருக்குமா அப்படிங்கிறத நிகழ் நேரத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்டாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கும் பொழுது, இல்லை ஸ்டாம் வந்து இருக்குது இன்டென்ஸாக ஆரம்பிக்குது, அது கடலோர பகுதிகளை நோக்கி நகருது அப்படிங்கும் பொழுது, அது நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து 3 நாள் ஹேட்ரிக் ஆகிடுது இல்லையா. இவை போக புதுச்சேரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி நகரத்திற்கான மழை வாய்ப்புகளை நம்ம மழை மையங்கள் நெருங்கும் பொழுது பார்க்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். ஸோ இரவு நேரத்தில் பதிவு பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதே போல் நம்ம திண்டிவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், திருவண்ணாமலை திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், வந்தவாசியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில், தற்சமயமே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது. ஸோ ஆற்காடு, ஆரணி, போலூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், இவை தவிர்த்து திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை மற்றும் அதனை ஒட்டிய சில இடங்களில் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாகும். செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சென்னை மாநகருக்கும் ஒரு ஸ்லைட் எஜ்ஜு ஒன்று இருக்குது. ஸோ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரில் ஆங்காங்கே மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. பட் எல்லா இடங்கள்லேயும் மழை வந்து பதிவாகணுமான்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து சப்ஜெக்டிவான விஷயம். பட் நேற்றுமே சென்னை மாநகரில் ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில், குறிப்பாக புறநகர் பகுதின்னு சொல்ல முடியாது, மாநகர் பகுதி தான், வலசரவாக்கத்தில் 16 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ அது சென்னை மாநகர் பகுதி தானே. பட் நிறைய இடங்களில் தூரல், சாரல் மற்றும் 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாகி இருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இட் டிபெண்ட்ஸ், இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். பட் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் புதுச்சேரியில் 155 மில்லிமீட்டர் அளவு மழை, தொழுதூரில் பெய்திருக்கக்கூடிய மழை தொடர்பாக நான் ஏற்கனவே இந்த காணொலியின் தொடக்கத்தில் பகிர்ந்திருந்தேன். இப்போ 100 மில்லிமீட்டருக்கும் கீழாக, அதாவது ஊத்தாங்கரைக்கு அடுத்தபடியாக, ஊத்தாங்கரையில் 100 மில்லிமீட்டர், அதற்கு அடுத்தபடியாக செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் 96 மில்லிமீட்டர், வேப்பூர் கடலூர் மாவட்டம் 94 மில்லிமீட்டர், கீழச்சிறுவை கடலூர் மாவட்டம் 93 மில்லிமீட்டர், அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் 92 மில்லிமீட்டர், வானமாதேவி கடலூர் மாவட்டம் 92 மில்லிமீட்டர், நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் 86 மில்லிமீட்டர், அகரம் சிகூர் பெரம்பலூர் மாவட்டம் 86 மில்லிமீட்டர், கோமுகி அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் 85 மில்லிமீட்டர், சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 85 மில்லிமீட்டர், சேலம் மாநகர் சேலம் மாவட்டம் 83 மில்லிமீட்டர், சேலம் விமான நிலையம் தான் நினைக்கிறேன் அது. ஸோ சேலம் மழை மாணி இருக்கக்கூடிய பகுதி வந்து சேலம் விமான நிலையம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் 81 மில்லிமீட்டர், கட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் 80 மில்லிமீட்டர், லாக்கூர்
கடலூர் மாவட்டம் 79 மில்லிமீட்டர், ஆத்தூர் சேலம் மாவட்டம் 75 மில்லிமீட்டர், ஏரையூர் பெரம்பலூர் மாவட்டம் 74 மில்லிமீட்டர், வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் 73 மில்லிமீட்டர், லப்பை குடிக்காடு பெரம்பலூர் மாவட்டம் 72 மில்லிமீட்டர், தருமபுரி மாவட்டம் 70 மில்லிமீட்டர், கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் 69 மில்லிமீட்டர், பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் 68 மில்லிமீட்டர், தல்லாக்குளம் மதுரை மாவட்டம் 67 மில்லிமீட்டர், கங்கவல்லி சேலம் மாவட்டம் 66 மில்லிமீட்டர், பாம்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம் 65 மில்லிமீட்டர், கேதர் விழுப்புரம் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், ஆனைமடவு அணை சேலம் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் 64 மில்லிமீட்டர், ஜம்புகுட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் 64 மில்லிமீட்டர், பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 63 மில்லிமீட்டர், கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 61 மில்லிமீட்டர், சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் 60 மில்லிமீட்டர், கரியாக்கோயில் அணை சேலம் மாவட்டம் 60 மில்லிமீட்டர். ஸோ நிறைய பகுதிகளில் மழை பதிவாக இருப்பதன் காரணமாக நான் 60 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளை நிலவரத்தோடு நிறுத்திக்கிறேன். இல்லைனா காணொலியின் நேரம் 50 நிமிஷமாக கூட ஆகிடும். ஏன்னா அந்த அளவிற்கு நிறைய பகுதிகள் லிஸ்ட்டில் இருக்குது. அவ்வளோதான் தோழர்களை, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலியை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மீண்டும் நிகழ்நேர தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.